வெல்கம் டு கோகுல் திங்கிங். கோகுல் திங்கிங் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் இப்போது மதுரையிலேருந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுக்கு போகிறோம். நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸு, தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு, எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு பஸ்ஸு. எப்போவாவது நீங்கள் போனால் அந்த பஸ்ஸில் போய் பாருங்கள், பாருங்கள் சீட்டெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது. ஏசி வண்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சைடு ஃபுல்லாக இயற்கை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் போன பஸ்ஸுலேயே இந்த பஸ்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இப்போ நம்ம கோயிலுக்கு பிள்ளையார்பட்டி வந்துட்டோம். இப்போ கோயிலுக்கு போகலாம். பாருங்கள், கோயிலுக்கு உள்ளே ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. வெளியில் தான் வெளி பிரகாரத்தை கோயில் கிரிவல பாதை அப்படியே ஃபுல்லாக எடுக்கிறோம். பாருங்கள், எனக்கு பிடிச்சதுலே ரொம்ப பிள்ளையார்பட்டி கோயில் ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், மலை வேறு, மலையில் தான் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். இயற்கை, மலை, ரொம்ப பைசா அவ்வளோவா செலவாகாது உங்களுக்கு. நான் ஒரு மூணு பேர், ஒரு ஆள் போனால் கூட 300 ரூபாய்க்குள்ளே போயிட்டு வந்துடலாம் மதுரையிலேருந்து. அவ்வளோ பைசா எதுவும் ஜாஸ்தி செலவாகலை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் போனோம். பசங்களை இன்னொரு வாட்டி ஃபேமிலியோடு போகலான்னு நினச்சிட்ருக்கோம். நான் இதே ஃபஸ்ட் டைம் நான் பிள்ளையார்பட்டி வருது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், பின்னாடி எல்லாம் மலை எல்லாம் இருக்குது. ரோடாக சுற்றிட்டு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் சுற்றி வர்றதுக்கு. எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்கள். அப்படியே அந்த தும்பப்பூ செடி வேற நான் பிடுங்கிட்டு வந்தேன். இங்கே எங்கள் வீட்டில் நட்டு வச்சுருக்கேன். அதுவும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். இயற்கையில் நல்லா நிதானமாக போய் மனசுக்கு சமாதானமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போனது. நீங்களும் போயிட்டு வாங்க. மூத்த முதல் கடவுள் பிள்ளையாரை போய் வணங்கிட்டு வாங்க. அங்கே பக்கம் நிறைய கோயில் இருக்குது. நாங்கள் பிள்ளையார்பட்டிக்கு மட்டும்தான் போயிட்டு வந்தோம். அங்கே ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்குது. இங்கே போகணுன்னா போயிட்டு அங்கேருந்தே ஆட்டோவில் பக்கத்தில் நிறைய கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் எங்கேயும் போகலை. எங்களுக்கு டைம் இல்லாததுனால பிள்ளையார்பட்டி மட்டும் போயிட்டு அப்படியே ஊருக்கு வந்துட்டோம். நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ அப்படியே பிள்ளையார்பட்டி கோயில் போகணுங்கிறதுக்காக போயிட்டு வந்தோம். பாருங்கள், ஃபுல்லாக கோயிலே சுற்றிட்டு வந்தோம். இப்போ கோயிலுக்கு முன்னாடி அந்த தெப்பக்குளம் இருக்குது பாருங்கள். இது கோயிலுக்கு போகிற வழி, தெப்பக்குளம் இருக்குது. நல்லா கூட்டம் இல்லாததுனால நாங்கள் ஃப்ரீயாக நல்லா சாமி தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்துட்டு உள்ளே கோயிலுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. அதனால் வெளியில் மட்டும் எடுத்தோம். உள்ளெல்லாம் போகணும். ஃபோட்டோ எடுக்கிறது நல்லதில்லை. சாமி சிலைகளை எடுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. அதனால் நாங்கள் வெளி பிரகாரம் மட்டும் எடுத்துட்டு இந்த தெப்பக்குளம் எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம். நீங்களும் போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், அந்த தெப்பக்குளம், கோயில் தெப்பக்குளம் முன்னாடி அது எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளெல்லாம் போக முடியாது. வெளியே நின்று பார்த்துக்கலாம். அவ்வளவு தண்ணி எல்லாம் அவ்வளவு சுத்தமாக இருக்குது. ஊரே அவ்வளவு அமைதியாக ரொம்ப நல்லா இருக்குது.
பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. கோயில் கோபுரம் இருக்கா ரெண்டு. இது தெப்பக்குளத்துக்கு பின்புறம், அது முன்னாடி முன்புறம், இது பின்புறம், அவ்வளோதான். அதுக்கு நேரம் அதே ஒரே வழி, நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போயிடலாம். கார்லேயும் வந்து காரில் வந்தால் பக்கம் இருக்க கோயிலுக்கெல்லாம் 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டரில் நிறைய கோயில் இருக்குது, போகலாம். நாங்கள் பஸ்ஸில் வந்ததுனால வெறும் பிள்ளையார்பட்டி கோயில் மட்டும் பார்த்துட்டு, எங்களுக்கு டைம் இல்லை. நீ பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்தால் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரலான்ட்டு இருக்கோம். பாருங்கள் பாருங்கள், பிள்ளையார்பட்டியில் நீங்களும் தங்குறதுக்கு ரூம் வசதியும் இருக்குது. மத்தியானம் அன்னதான சாப்பாடு கூட இருக்குது. நல்லா திருப்தியாக நல்லா தங்கி சாமி கும்பிட்டு வரலாம். கோகுல் திங்கிங் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you. And the